உள்ளத்தால் உடல் உறுப்புகளால் வாழ்ந்து காட்டுவதால்
அந்த நன்றியை நாம் பிரதிபலிப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளவர்களாக வணங்குவதாக இருந்தால் நீங்கள் அவனுடைய நிறத்திற்கு முதலில் நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துவதால் தான் உங்களுடைய வணக்கம் வணக்கமாக ஆகும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் என்றார். சுக்குர் என்பது அல்லாஹ் தன் திருமறையில் கூறியபடி நன்றி செலுத்தக்கூடிய எந்த அடியானையும் அல்லாஹ் வேதனை செய்யவில்லை, வேதனை செய்ய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தப்புவதற்கு இரண்டு உபாயங்களை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றார். ஒன்று அவனிடத்தில் விழி கொடுக்க தேடுவது, மற்றொன்று அவனுக்கு நன்றி செலுத்துவது. இருக்கும் பொழுது கண்ணியத்தாலும் மகிழ்ச்சியாலும் திரும்பியது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கைத்தடியார், உன் மீது ஒரு நபி இருக்கின்றார், ஒரு சித்தீக் இருக்கின்றார், இரண்டு ஷஹீதுகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அமைதியாக இருந்தார்கள், முகது அமைதியாக. அப்பொழுதே தெரிந்துவிட்டது நபியும் சித்திக்கும் அபூபக்கர் சித்திக் அவர்கள் இரண்டு ஷஹீத், உமர் அலி அல்லாஹ் அவர்கள், உஸ்மான் அலி அல்லாஹ். அப்ப தான் ஷஹீதாக்கப்படுவோம் என்று முற்கூட்டியே தெரிந்துவிட்டது. உமர் அலி அல்லாஹ் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியிருக்கார்கள். தான் ஷஹீதாக வேண்டும் என்ற பேர் ஆபத் அல்லாஹிடத்திலே ஒரே ஒரு கோரிக்கை வைக்கின்றார். நான் சகிதாக மரணப்படைவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன், அதற்கு நன்றி செலுத்துகின்றேன், நபித்துவ நாவால் அது முனையப்பட்டு விட்டது என்று சுக்குர் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். யா அல்லாஹ், நான் மாணவியின் மாநகரிலே நான் சகிதாக வேண்டும் என்று அவர்கள் அன்றாடம் பிரார்த்தித்தார்கள். எந்த நபிக்கும், எந்த சஹாபிக்கும், எந்த வழியில்லாவிற்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் சையிதை அல்லாஹ் உமர் அலி அல்லாஹு தஆலா கொடுத்தான். மஸ்ஜித் நபவியிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது சையிதாக்கப்பட்டு பெருமானாரின் பக்கத்திலேயே அடக்கப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் நன்றி செலுத்துவது நமது தகுதிக்கேற்ப நாம் நன்றி செலுத்துகின்றோம். அல்லாஹ் அவனது தகுதிக்கேற்ப அதற்கு பிறகு உபகாரம் செய்கின்றான். அதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தில் நன்றி உள்ளவன் என்று அல்லாஹ் தன்னை குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்களையும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் நாம் பேசுவதாக இருந்தால் பக்கம் பக்கமாக மணிக்கணக்கில் பேச வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷான் முதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து தரச்சான்றுகள் கொடுக்கின்றான். ஒரு ரத்தின சுருக்கமாக நேமத்திற்கு அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அப்புறம் நேமத்துக்கு நன்றி செலுத்துவதுதான் நற்பாக்கியங்களின் தரச்சான்றிதழில் மிக முக்கியமானது என்பதை பார்க்கிறேன். ஒரு இளைஞர் சென்று கொண்டிருக்கும் பொழுது கண்ணில்லாத காசில்லாத கைகள் மூலமான ஒருவரை பார்க்கின்றார். அவர் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் மிகுதம் பேருக்கு கொடுக்கப்பட்ட சோதனையில் இருந்து என்னை காப்பாற்றினாயே, உனக்கே எல்லாம் போகணும் என்று அவர் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். இவருக்கு கண்ணும் இல்லை, கைகளும் இல்லை, கால்களும் மூலமாக இருக்கின்றன. அவர் பிரார்த்திக்கின்றார், இந்த உலகத்தில் மிகுதம் பேருக்கு கொடுக்கப்பட்ட சோதனையில் இருந்து எனக்கு நீ ஆபியத்தை தந்தாயே, உனக்கே எல்லா புகழும். இளைஞர் அவரை அணுகி, அப்படி என்ன இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை உனக்கு என்ன வரவில்லை, நீ அடைந்த பாக்கியம் என்ன என்று வினவும் பொழுது அவர் சொல்கின்றார்கள், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக பாக்கியத்தை நான்கே வரிகளில் சொன்னார்கள். ஒட்டுமொத்த உலக பாக்கியத்தில் மிகவும் சிறப்பானது எது என்பதில் முதன்மைப்படுத்திய பொழுது சல்பன் சாக்கியம், நன்றி உள்ள உள்ள முனைவர் தான் மிக பாக்கியம் பெற்றவர்.
நினைவு கூறக்கூடிய நான் உள்ளவர் பாக்கியம் பெற்றவர். சாப்பிடும் உடலால் அடைந்த சோதனைகளை பொறுமையுடன் சகித்துக் கொள்பவர் அதற்கு அடுத்த பாக்கியம். நான்காவதாக என்றும் சாப்பிடும் நற்குணம் உள்ளவர் பெண்ணை அடைந்தவர் அதற்கு. பெருமானார் முதன்மை படுத்தியது கல்பன் சாக்கிலும், அந்த கல்பன் சாக்கிரை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றார். அந்த ஊனமுற்ற அவர் சொல்கின்றார், கல்பன் சாக்கிரை எனக்கு தந்திருக்கின்றார், பரிசானம் தாக்கியதை தந்திருக்கின்றார், பதனும் சாபிரை தந்திருக்கின்றார். விகிதம் பேருக்கு அது இல்லை. எனவே எனக்கு தந்த ஞானத்திற்கு மற்றவர்களுக்கு கொடுத்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றி இந்த பாக்கியத்தை தந்ததற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று அந்த கண் இல்லாத கைகால்கள் இல்லாதவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார் என்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் பிரார்த்திக்கின்றார், என்னை குறைவானவர்கள் என்றும் ஆக்குவாயாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கவில்லை. தவாஃபை முடித்துக் கொண்டு வருகின்றார். அப்பொழுதும் அவர் அப்படியே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார், குறைவானவர்கள் என்றும் என்னை ஆக்குவாயாக என்று பிரார்த்திக்கின்றார். அவரை அணுகி இந்த பிரார்த்தனையினுடைய கருத்து என்ன, குறைவானவர்கள் என்றும் என்னை ஆக்குவாயாக என்று கேட்கின்றாய், அந்த கருத்து என்ன என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் போது நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் கொஞ்சம் பேர் தான் என்றால் சொல்றான், அந்த கொஞ்சம் பேரில் என்னை ஆக்குவாயாக என்று நான் பிரார்த்திக்கின்றேன் என்று உமர் அலி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாரும் நல்ல விவரமாகத்தான் இருக்கின்றீர்கள் என்று அவரை பாராட்டி விட்டு சென்றார் என்று. ஆக ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் விரோதித்திருந்து அவர் வரும் பொழுது நான் தொடவிடாமல் நோம்பு நோக்க விடாமல் அல்லது இந்தந்த பாவங்கள் செய்ய வைப்பேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரே வார்த்தை சொன்னான், நன்றி உள்ள அடியார்களை நீ நிறைய பெற்றுக்கொள்ள மாட்டார், நன்றி கொன்றவர்களை தான் பெற்றுக் கொள்வாய் என்றுதான் சொன்னார். அதிலே அடங்கிவிட்டது. ஆக நமக்கு இந்த பாக்கியம் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குவதே நன்றியின் முதல் படித்தனம். குர்ஆனிலே காரூனை பற்றி ஒரு பக்கத்திற்கு மேல் பேசுகின்றார். அவன் தன்னுடைய அலங்காரங்களையும் தன்னுடைய நகை ஆபரணங்களையெல்லாம் வெளிக்காட்டு முகமாக அவர் பவனி வந்தான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலிருந்து ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஊதி என்னுடைய அறிவாற்றலின் மூலமாக நான் இதை சம்பாதித்திருக்கின்றேன். பூமியில் அவன் அந்த சொத்துக்களோடும் அவனுடைய பரிவாரங்களோடும் கோட்டை கொத்தங்களோடும் அப்படியே செறிவாங்கப்பட்டான். அல்லாஹ்வை எதிர்த்த காபிர்கள் எல்லாம் பூமியில் செறிவாங்கப்படவில்லை. அல்லாஹ்வை மறுத்த காபிர்கள் எத்தனையோ இருந்தார்கள், அவர்களெல்லாம் பூமியில் செறிவாங்கப்பட்டார்களா? குர்ஆன் பேசுகின்றது. ஏன் அவன் செறிவாக்கப்பட்டான் என்றால் தனக்கு தந்த நன்மை என்னுடைய ஆற்றலின் மூலமாக நான் பெற்றது. இறைவன் மிகவும் ரோஷக்காரன். அப்ப காவியங்களையெல்லாம் பூமி செறிவாக்கப்படவில்லை, தனக்கு தந்த நன்மை அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வந்தது என்று விளங்க வேண்டும். அதுதான் நன்றியின் முதல் கட்டம். அவன் அவ்வாறு சொல்லவில்லை, இது என்னுடைய அறிவாற்றலால் நான் அடைந்தேன் என்றான். பூமி அவனை சொல்லி வாங்கிக் கொண்டே இருக்கின்றது என்பதை குர்ஆன் நமக்கு பேசு. நன்றி என்றால் என்ன? மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னுடைய கையால் படைத்தார், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார், மலக்குமார்களை வைத்து மரியாதை செய்தார், அவர்கள் எப்படி உனக்கு நன்றி செலுத்தினார்கள்? ஏன்னா இது பெரிய ஞானம் அல்லவா? தன் கரத்தால் படைத்து தனது உயிரை மூடி இந்த உலகத்தினுடைய ஞானங்களையெல்லாம் அனைத்து ஞானங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்து கோடான கோடி மலக்குமார்களை வைத்து கண்ணியம் செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தினார்கள் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தையை சொன்னார், அனைத்து எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர வேற யாரும் இல்லை உலகத்திலே,
அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வேதான் நமக்கு உள்ள அனைத்துக்கும் காரணம் அல்லாஹ்தான் என்று 100% அவர்களுக்கு நம்புவதற்கு வாய்ப்பு இருந்தது. அப்படித்தான் நம்பினார்கள். வேறு படைப்பு இல்லை என்று நாம் என்னுடைய வசதிக்கு காரணம் கடை தோட்டம் தொலைவு வியாபாரம் விவசாயம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைத்தும் அல்லாஹ்தான் காரணம் என்று விளங்கினார்கள். அதுவே சுக்ரின் உச்சகட்டம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு அவன் தந்த நிஅமத்தை தஅவுது நிஅமத்தல்லா இலா ஹுஸ்ரா அவருடைய நிஅமத்துக்களை எண்ணிவிட முடியாது. ஒரு நிஅமத்திற்கு சுக்ர் செய்வதற்குள் அடுத்த நிஅமத் தன்னை வந்து அடைகின்றன. ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய நியமத்தினுடைய தொடர்போடு தான் நாம் இருக்கின்றோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், என்னுடைய நியமத்திற்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியவில்லையே ரப்பி என்று சொன்ன பொழுது, அல்லாஹ் நன்றி என்றால் என்ன என்பதை இப்பொழுதுதான் நீங்கள் விளங்கியிருக்கின்றீர்கள் என்றார். அப்ப நன்றி அது செலுத்திவிட முடியாது. நன்றி உள்ள அடியாராக இருப்பது எப்படி? நமக்கு தந்தானோ அந்த நியமத்தை எதற்காக தந்தானோ அதற்காக அதை பயன்படுத்து. அல்லாஹ் பொருளை தந்தார், உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் கொடுத்து உதவுவோர். கண்ணை தந்தார், அவனுக்கு விருப்பமானவைகளை மாற்றிலும் பார்த்து தடுத்தவைகளை விட்டும் தகுந்து கொள்வது அவனுக்கு செய்யக்கூடிய நன்றி. இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் தந்த நியமத்தை அவன் பொருத்தத்திலே உபயோகிப்பது, அது கரங்களாக இருந்தாலும் பணங்களாக இருந்தாலும். அடுத்து அவன் தந்த நியமன் இது அவன் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குவது, அதை அவன் விருப்பமான வழியில் நாம் செலவழிப்பது உபயோகிப்பது, இதுதான் நன்றியினுடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் எங்கும் அளவிற்கு நின்று இரவில் வணங்கினார்கள். கால்களில் அவர்களை பார்த்து முறையிடும், யார் ரசூலுல்லாஹ் என்னை விட்டுவிடுங்கள் என்று. அந்த அளவிற்கு பார்த்த ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகின்றே இவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுதுதான் வரலாற்று வைரிகளால் மறக்க முடியாத வாசகம், நான் நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று எம்பெருமானார் செல்லமாக. நாளொன்றுக்கு 100 தடவை நான் படை கொடுக்க தேடுகின்றேன் என்றார்களே, அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள். ஹதீஸினுடைய விளக்க நமக்கு கிடைக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்தி விட முடியாத ஒரு காரணத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்படுத்தினர். நன்றி செலுத்திவிட முடியாது, நன்றியை முழுவதுமாக செலுத்திவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேல் காலத்தில் வாழ்ந்த ஒரு நிகழ்வை நமக்கு படிப்பனையாக கூறுவார்கள். ஒரு மலை உச்சியிலே ஒருவர் வணங்கிக் கொண்டிருந்தார். 500 ஆண்டுகாலம் வணங்கினார். சுற்றிலும் கடல். அல்லாஹ் அந்த மலையிலே ஒரு மாதுளம் மரத்தை முளைக்க செய்தான், ஒரு நன்றீர் ஓடையை ஓடச் செய்தான். அவர் பசித்தால் பழங்களை குசிப்பார், தாகித்தால் நீரை அணுகுவார். வேற எந்த வேலையும் இல்லை. 500 ஆண்டுகாலம் இறை வணக்கத்திலேயே ஈடுபட்டிருந்தார். கியாமத்து நாளில் அந்த அடியா வருவார். அல்லாஹ்வுடைய சொல்வான், இந்த அடியாரை என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறப்படும். இந்த அடியான் அல்லாஹ் இடத்திலே பேசுவான், பேச கற்றுத்தந்த ரப்பிடமே அந்த அடியார் பேசுவான், என்னுடைய அமல்களை கொண்டு எனக்கு சொர்க்கம் தான், நான் 500 ஆண்டுகாலம் வணங்கி இருக்கின்றேன். அல்லாஹ் மீண்டும் சொல்வான், என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனை சொர்க்கத்துக்கு செல்லுங்கள். அந்த அடியார் மீண்டும் சொல்வார், என்னுடைய அமல்களை கொண்டு எனக்கு சொர்க்கம் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மலக்குமார்களை அழைத்து, நான் அவருக்கு அருளிய ஞானத்தையும் அவர் செய்த எனக்கு செய்த இபாதத்தையும் கணக்கு போட்டுக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும்.
உமரக்குமார்கள் அவரை அழைத்துக் கொண்டு அவருக்கு அல்லாஹ் அருள் புரிந்த நியமத்துக்களை எல்லாம் ஒன்றா முத முதல்ல கண் பார்வையை கணக்கு போட ஆரம்பித்தார். இந்த ஒன்றுதான் போட்டாங்க, கண் பார்வையை கொடுத்த ஒன்றுக்கு அந்த 500 ஆண்டு கால இபாதத் பற்றவில்லை. மற்றதெல்லாம் கணக்கு போடல. மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் வந்துட்டாங்க, நீ அவருக்கு கண்ணிலே பாதகம் இல்லாமல் 500 ஆண்டு காலம் பார்வையை கொடுத்த அந்த ஞானத்திற்கே அவருடைய அமல்கள் பற்றவில்லை என்று சொன்ன பொழுது அவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுவதுதான் அந்த அடியான் துடித்து போவான். அல்லாஹ் உன்னுடைய ரம்மத்தை கொண்டு எனக்கு சொத்தை தாய், அல்லாஹ் அவரையும் மன்னித்து சொத்தத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள். எனவே நமக்கு அருளப்பட்ட அந்த பாக்கியங்கள் அது இபாதத்தாக இருந்தாலும் இன்னும் பல ஞானத்துக்களாக இருந்தாலும் அல்லாஹ் தான் நமக்கு அந்த வாய்ப்பை அந்த வாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்று உணர வேண்டும். நம்முடைய சுய முயற்சியினால் அல்ல என்பதை விளங்குவதே நன்றியின் முதல் கட்டம். அல்லாஹ் நம்மை நோக்க வைத்தான், ஓத வைத்தான், ஓதுவதை கேட்க வைத்தான், சதனில் இருந்து தொடர் அவன் நமக்கு பாக்கியத்தை தந்தான் என்று ஒவ்வொன்றிற்காக நாம் நன்றியுடன் நினைத்து பார்ப்போமே ஆனால் நன்றி செலுத்துவார்களையானால் நான் அவர்களுக்கு அறியப்படுத்துவேன். அப்ப இன்னும் வாய்ப்பை அல்லாஹ் தருவான், இன்னும் பல நோம்புகளை, இன்னும் பல லைலத்துல் கதர்களை, இன்னும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை, அதையெல்லாம் செய்வதற்கான உடல் ஆரோக்கியத்தை. இப்ப யார் நோம்பு வைப்பா? ஆரோக்கியம் உள்ளவர்கள். அப்போ எதையும் சக்கரத்தும் நடக்கும், எனக்கு நன்றி செலுத்தினால் நான் அறியப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுவேன். எதிலே நன்றி செலுத்தப்படுகின்றதோ அவைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார். நிர்மத்துக்கள் எல்லாம் காட்டு விலங்குகளைப் போல அவைகள் விரண்டு ஓடத்தான் நிற்கும். உங்களை மட்டும் கையிதூஹா பிஷுக்கு, சுக்கரை கொண்டு அதை நீங்கள் கட்டி போடுங்கள். பெருமானார் சொல்ல வார்த்தை, நமக்கு இருக்கக்கூடிய எந்த நிர்மத்தும் அது ஆரோக்கியமாக இருந்தாலும், பொருட்செல்வமாக இருந்தாலும், மக்கள் செல்வமாக இருந்தாலும், நட்பாக, குடும்பமாக, இப்படி எத்தகைய பதவியாக இருந்தாலும் அனைத்தும் நியமத்துதான். அவை காட்டு விலங்குகள், உங்களோடு பழகாது, உங்களோடு ஒட்டாது, விரண்டு ஓடத்தான் நிற்கும். நியமத்தை கொண்டு அதை கைது செய்யுங்கள். நியமத்து என்ற மூக்கணாங்கயிரை சுக்குரை செய்து, சுக்குர் என்ற மூக்கணாங்கயிரை போட்டு நீங்கள் கட்டி கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்குர் செய்தால் அந்த நேரத்திற்கு சோதனை ஏற்பட. இப்ராஹிம் அலை சலாம் அவர்களே அல்லா ஷாக்கிரன் யாண்டோமினி என்று சொன்னானே, இந்த உலகத்தின் மிகப்பெரும் பேரலை சாரா அலை சலாம் அவர்களை, அவர்கள் ஈரானிலிருந்து சிரியா நோக்கி செல்லும் பொழுது ஸ்ரீலோகன் அரசனாக இருந்த ஒருவன் அவளை அபகரிக்க எண்ணுகின்றான். இவர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்கள். தனக்கு மனைவி கிடைத்ததற்கு கூட நன்றி செலுத்தினான், அதன் மூலமாக சிந்தனை ஏற்படாது. அவைகளை அபகரித்து அந்த படத்துக்கு கொண்டு போயும் கூட அந்த பெண்ணை அரசனால் அடைய முடியவில்லை. ஏனென்றால் அந்த பெண்ணை அடைந்ததற்கும் அவர்கள் நன்றி செலுத்தியிருக்கின்றார்கள். அதனால அதிலே சோதனை ஏற்பட முடியவில்லை. அரசன் அரண்டு போய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் அன்பளிப்பாக கொடுத்து மரியாதையாக அனுப்பியது. அப்ப சுக்கு செய்யப்படுவதற்கு சோதனை ஏற்படாது என்பதுதான் அதற்குண்டான ஒரு மேற்கோள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சபையிலே பல்கிஸ்தானியனுடைய சிம்மாசனத்தை பற்றி புது புது பறவை வந்து சொல்லிய பொழுது, அதை யார் கொண்டு வருவா என்று சொன்ன பொழுது, ஹீத்தின் சின் இந்த சபை தலைவதற்குள் கொண்டு வருகின்றேன் என்றது. மற்றொருவர், நீ மனித ஒரு மனித படைப்பில் உள்ளவர், அல்லாஹ்வினுடைய வில்மை பெற்றவர், கண் சிமட்டுவதற்குள் நான் அதை கொண்டு வருகிறேன் என்றார்கள். திறந்து பார்த்தாங்க, சிம்மாசனம் இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலே அதை கொண்டு வர முடியும். தன்னுடைய பயிற்சி பாசறையிலே பட்டை தீட்டப்பட்ட அந்த உம்மத்துக்களில் சிறந்தவர்கள் எப்படி முன்னேறியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அதை சொல்கின்றார்கள். கண் சிமெண்ட் முடிவதற்குள்ள சிம்மாசனம் இருந்துச்சு. இப்ப தன்னுடைய மாணவர் ஒருவர் இந்த அளவுக்கு சிறப்பாக விளங்கியிருக்கின்றார் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும். என்னுடைய மாணவன் தமிழகத்திலே முதல்ல வந்தா அந்த வாத்தியாருக்கே உரிய மதிப்பார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள். ஆதாமின் பகுதி நம்பி
இது என்னுடைய இறைவனின் அருள்படை என்று விளங்கினார்கள். உலகத்தின் ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தார். அக்பூர், நான் நன்றி செலுத்துகிறேனா, நன்றி கொண்டவனாக இருக்கின்றனா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆதாமின் பகுதிகளுக்கு, இது என் இறைவனின் அருள்படை. ஆக நமக்கு வந்த நிலமத்துக்களை அல்லாஹ்வின் அருள்படை என்று விளங்குவதுதான் நன்றியின் முதல் கட்டம். அதை அல்லாஹ்வின் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் உபயோகிப்பதே இரண்டாவது கட்டம். மூன்றாவது தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, அதுவும் நன்றியின் பாற்பட்டதுதான். படைக்கப்பட்ட முதல் மனிதர் முதல் சொன்னது அவர்களுக்கு துன்மல் அடித்தது, அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். நாளை சோனத்திற்கு போன பின்பும் சோனவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹபன ததன், உங்கள் கவலையை போக்கி வைத்தாயே உனக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்லஷானா தாலா ஒரு ஊரை அழிப்பதற்கு மாணவர்களுக்கு உத்தரவிட்டான். ஊரை வேருடன் புரட்டுவதற்கு மாணவர்கள் தயாராக இருக்கும் பொழுது அந்த ஊரில் உள்ள ஒரு குழந்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓத ஆரம்பித்தவுடன் வேண்டாம், வேதனையை நிப்பாட்டுங்கள், அந்த ஒரு குழந்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா யஃபஅலுல்லாஹு அதாபிக்கும் என் ஷக்கர், நன்றி செலுத்துவார்களேயானால் அல்லாஹ் அவர்களை கொண்டு அதாபு செய்ய மாட்டான். அப்ப அரியா குழந்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் கூட அல்லாஹ் அதை ஒப்புக் கொடுக்கின்றான். புரியவன் அவன்தான். அந்த நன்றியை நாம் சொல்லாலும் செய்யலாம், ரமலானியாக இல்லாமல் ரப்பானியாக நாம் இருக்க வேண்டும். ரமலான் நமக்கு தந்த அந்த தத்வாவும் அந்த பாடமும் நமக்கு அதனுடைய வாசம் தொடர்ந்து நமக்கு நீடிக்குமே ஆனால் தான் நாம் நன்றி உள்ளவர்கள். இல்லைன்னா அது ரமலானியாக, ரமலானில் உள்ள ரப்பு தான் ரமலானுக்கு பிறவும் இருக்கின்றான். அந்த ரமலான் நமக்கு எதை கற்றுத்தர வேண்டும், நல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் உள்ளச்சமுடையவர்களாக ஆவதற்கு என்று சொன்னார். எல்லா அமல்களுக்கும் தக்குவா வேண்டும், தக்குவாவிற்கு நோம்பு வேண்டும். அந்த நோம்பை நமக்கு அல்லாஹ் பரிசாக தந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு நாம் இந்த அளவுக்கு சிறப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை சிறப்பாக்கி நோம்பை முழுமையாக அடைய செய்து மஸ்ஜித் நிறைவதற்கான காரணத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால் அதை நன்றியோடு நீங்கள் தொழுகையிலே வெளிப்படுத்த வேண்டும். ஏன் இப்பொழுது மஸ்ஜித் நிறையவில்லை? ரமலானில் உள்ள ரப்பு இப்ப இல்லையா? அப்ப அந்த ரமலான் நமக்கு அந்த பாடத்தை தர வேண்டும் அல்லவா? அப்ப நன்றி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டுமே என்றால் அதே உற்சாகம், அதே அமல்களில் உள்ள ஆர்வம் நமக்கு மீண்டும் அது தீக்கொலியாக நம்முள் தகைந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வதற்கு அதற்கு கீழே ஒரு ஆள் அல்லாஹ் வச்சார். ராஜா நிலாமுத்தீன் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அரசருக்கு நீர் பிரியவில்லை, பல்வேறு மருத்துவங்கள் செய்யப்பட்டது. இறுதியில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ராஜா நிலாமுத்தீன் அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி ஊதினால் நிவாரணமாகும். ராஜா நிலாம் அரசர் முஸ்லீம் அல்ல. ராஜா நிலாமுத்தீன் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அவர் கேட்டார், இதை நிவாரணம் செய்தால் என்ன தருவாய்? என்னுடைய ஆட்சியிலே பாதியை தந்து விடுகின்றேன், இன்னும் அறிய வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் விரும்பியதை தரைக்கிறேன் என்பதற்கு அப்புறம் ராஜா நிலாமுத்தீன் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அவருக்கு நீர் பிரிந்து விட்டது. அரசர் சொன்னபடி ஆட்சியை கொடுக்க முன்வந்த பொழுது, உன்னுடைய இந்த சிறுநீருக்கு கூட இந்த ஆட்சி சமமாக இல்லை என்பதை நீ விளங்கிக் கொள் என்று உன்னோட ஆட்சி வாண்டாம் என்று சொல்லி போனதாக அவருடைய சரித்திரத்திலே பார்க்கின்றேன். அவருடைய சபையிலே பெருமானார் கேட்டார்கள், நீங்கள் மூமின்களா? யாரை பார்த்து? சத்திய சஹாபிகளை பார்த்து கேட்டார்கள். சஹாபிகள் அமைதியாக இருந்தார்கள். மறுதி அல்லாவு தாரா அமைதியை பிரித்துக் கொண்டு, ஆம் யார சொல்லா, நாங்கள் மூமின் தான். மா ஹலாவத்துல் ஈமான், உங்களுடைய ஈமானுடைய அடையாளம் என்ன? மறுதி அல்லாவு தாரா அவர்கள் சொன்னார்கள், நஸ்புரு அலர் ரஹா நஸ்பிரு அலர் பலா,
எங்களுக்கு அடைந்த அனைத்து நேரத்துகளையும் அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகின்றோம். சோதனையின் போது நாங்கள் பொறுமை செய்கின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை வைத்து நாங்கள் பொருத்திக் கொள்கின்றோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்ன பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலா வரப்பு காட்டார். காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், நீங்கள் உண்மையாக மூமின்கள் தான். உண்மையான மூமின்கள் என்பதற்கு அடையாளமே நமக்கு தந்த அனைத்து நன்மத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குவதும், அவன் தந்ததை பொருந்திக் கொள்வதும், நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையில் பொறுமை செய்வதும், இந்த மூன்றும் இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அதுவும் ஹதீஸாக ஆகியது. ஏனென்றால் பெருமானார் அதை கேட்டு அதை பொருந்திக் கொண்டு ரப்பின் காபத்துல்லாவின் ரப்பின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், அப்படி இருந்தால் நீங்க மூமின்கள் தான். எனவே நண்பத்துக்களை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கும், அதில் சோதனை ஏற்படாமல் இருப்பதற்கும், நாம் அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். வறுமையிலே இரண்டு கூட்டம் தான், இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா. யார் ஆஜி, யார் நோம்பாளி, யார் தொழுகையாளி என்று அல்லாஹ் பிரிப்பதில்லை. யார் நன்றி உள்ளவர்கள், யார் நன்றி கொண்டவர்கள் என்றுதான். முஸ்லீம்களில் அல்லாஹ் பிரிக்கக்கூடியது தொழுகையாளியா, நோம்பாளியா, ஆஜியா என்று பிரிப்பதில்லை. இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா, நன்றி உள்ளவன் யார், நன்றி கொண்டவன் யார். என் சைத்தான் அர்த்த சொல்லிட்டு வந்தான், நன்றியில் நன்றி உள்ளவர்களை நீ அதிகம் பெற்று உள்ள அத்தஜிது அக்ஸரம் ஷாக்கி, நன்றி கொண்டவர்களை தான் பெற்றுக் கொள்வார், நன்றி உள்ளவர்களை அதிகம் பெற்றுக் கொள்ள மாட்டார். அப்ப நாம் நமக்கு கிடைத்த நேரத்தை நம்முடைய முயற்சியினால் அல்ல, நம்முடைய முயற்சியின் மூலதனத்தால் பெற்றுக் கொள்ளவை அல்ல, அது அமர்களாக இருந்தாலும் சொத்து சுகங்களாக இருந்தாலும் இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்கி அதை அவன் பொருத்தத்தில் அதை உபயோகிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் செய்வானாக. பாக்கித்தாவானாக இருந்திருந்தார்கள்.